வீட்டை விட்டு போனாதான் அண்ணி இந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு பிடிவாதம் பிடிச்சாங்க. நாங்க அதுக்கு சம்மதிச்சதுக்கு அப்புறம் தானே அண்ணி வந்தாங்க. ஏய் செந்தில், என்ன சொல்ற நீ? ஆமாண்ண, உண்மை அதுதான். அம்மா பிறந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க கிளம்புறோம். அதுக்கு பின்னாடியாவது இந்த வீடு சந்தோஷமா இருக்கணும்ண. ஏய் முட்டாள்தனமா பேசாத செந்தில். நடக்காத, நடக்கவே கூடாத விஷயத்த பத்தி தயவு செஞ்சு பேசி என்னையும் டென்ஷன் ஆகாத. நம்ம சேர்ந்து வாழணும் முடிவு பண்ணிட்டு இப்ப நீ வந்து இப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கௌரி தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டா. முட்டாள்தனமா ஒரு முடிவு எடுத்துட்டு இது தெளிவா? கௌரி எங்க? கூப்பிடு, நான் பேசுறேன். உங்ககிட்ட சொல்லாம தான் போகணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட உறுதி வாங்கிக்கணும். அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோங்கண்ணா. செந்தில், அதெல்லாம் எதுவும் வேணாம். நீ எங்கேயும் போகவும் வேணாம். நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம். அம்மாவை நல்லபடியா பார்த்துப்பேன்னு சத்தியம் பண்ணன. அம்மாவை சந்தோஷமா வச்சு பாத்துக்கலாம்டா, அதுக்கு நீயும் வேணும். சத்தியம் பண்ணுங்கண்ண. சத்தியம்டா. நீங்க வெளியே போறதுக்கு முடிவெடுத்த பிறகுதான் என் பொண்டாட்டி உள்ள வந்திருக்கான்னு நீங்க முதலே சொல்லிருந்தீங்கன்னா எனக்கு எதுவுமே வேணான்னு நான் முன்ன மாதிரியே இருந்திருப்பேன்டா. எல்லாம் சரியா போற விஷயம் தானே? இன்னும் கொஞ்ச நாள் தானே, அதுக்கப்புறம் அண்ணியே எங்களை தேடி வந்து திரும்ப கூப்பிட்டு வந்துருவாங்க. அம்மா நல்லா இருக்கணும்னா அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்க வாழணும். எனக்கு அது போதும். அதை பத்தின கவலையே வேண்டாம். இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்படுறது இந்த வீட்டில் எல்லாமே நல்லா இருக்கணும் தானே? அது கண்டிப்பா நடக்கும். அண்ணே, அப்புறம் இன்னொன்னு, தன்ராசுக்கு எங்க நடவடிக்கையில் ஏதோ சந்தேகம் வந்திருக்க மாதிரி இருக்கு. அவன்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். குறிப்பா நாங்க வீட்டை விட்டு வெளியில போற வரைக்கும்.